த்ரீயால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அதாவது இது வரைக்கும் ரியல் பார்ட்டை வச்சு நம்ம வந்து எஃப்ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிருப்போம் இப்போ வந்து இந்த சம்மில் இமேஜினரி பார்ட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் ரெண்டு மத்திலையும் கண்டுபிடிக்கலாம் இந்த சம்மில் இமேஜினரி பார்ட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை த்ரீயால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ யூ ப்ளஸ் ஐ த்ரீ வி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதே போல் இதே இந்த ஈக்குவேஷனை 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இதே ஈக்குவேஷனை நான் மறுபடியும் டூ ஐயாவில் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ டூ ஐ எஃப் ஆஃப் இஸ் அட் இஸ் ஈக்குவல் டூ வந்து டூ ஐயாவில் மல்டிப்ளை பண்ணால் ஐயும் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர் ஆகிடும் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் ஆகிடும் அதனால் மைனஸ் டூ வி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரெண்டு இக்குவேஷனையும் ஆட் பண்ணுவோம் ஈக்குவேஷன் ஒன் ப்ளஸ் இக்குவேஷன் டூ ரெண்டு இக்குவேஷன் ஆட் பண்ணால் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் த்ரீ எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் டூ ஐஎஃப்ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் த்ரீ யூ ப்ளஸ் ஐ த்ரீ வி ப்ளஸ் டூ ஐயு மைனஸ் டூவி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதில் எஃப்ஆஃப் இசட் மட்டும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா த்ரீ இங்கே த்ரீ இருக்கும் ப்ளஸ் டூ இங்கே இருக்கும் இட்ஸ் ஈக்குவல் டு இங்கே ரியல் பார்ட்டும் இமேஜினரி தனி தனியாக பிரிப்போம் ஸோ இது ரெண்டும் ரியல் பார்ட் அதனால் த்ரீ மைனஸ் டூ இது ரெண்டும் இமேஜினரி பார்ட் ஐயை மட்டும் தனியாக வெளியேடுத்துருவோம் வெளியெடுத்துட்டோம்னா இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் டூ யூ ப்ளஸ் த்ரீ வி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ இப்போ இதை அப்படியே நான் என்ன செய்கிறேன் கேபிட்டல் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இது அப்படியே வந்து கேபிட்டல் யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் ப்ளஸ் ஐ இது அப்படியே வந்து நான் வி அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வி தான் கொடுத்துருக்காங்க வி இஸ் டு என்ன ஆகிடும் அப்படின்னா டூ யூ ப்ளஸ் த்ரீ வி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இந்த டூ யூ ப்ளஸ் த்ரீ வி தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஐ சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது இப்போ நான் இமேஜினரி பார்ட்டை வச்சு நான் இந்த எஃப்ஆஃபிசட் கண்டுபிடிச்சிட்டு கேபிட்டல் எஃப்ஆசட்லேருந்து ஸ்மால் எஃப்ஆஃபிசட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு நம்ம இமேஜினரி பார்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால எஃப்ஆஃபிசட் ஃபார்முலா வந்து மாறும் எஃப்ஆசட் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா இன்டகரல் சை ஒன் ஆஃப் இசட் கமா ஜீரோ ப்ளஸ் ஐ இன்ட்டு சை டூ ஆஃப் இசட்கமா ஜீரோ டி இசட் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா மாறோம் இதில் சை ஒன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சை ஒன் ஆஃப் இசட் கமா ஜீரோன்னா என்னென்னா வியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு இசட்னு ஒயுக்கு ஜீரோனு போடணும் அதே போல் சை டூ அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஏ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு

சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதான் எழுதியிருக்கேன் இதான் வந்து வி ஓகேங்களா விஏன்னா எழுதிட்டேன் இங்கே ஐனு போட்டிருக்கேன் ஐ கிடையாது சரி இதை வித் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டு ஒயுக்கு ஏன்னா சை ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் ஒய்யுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம் ஸோ வி ஒய் இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்டு ஒய்க்கு டிஃப்ரன்ஷியேஷன் பண்ணும்போது எக்ஸு கான்ஸ்டன்ட் ஆயிடும் அப்போ இப்போ ஒரு எக்ஸ் அப்படி எழுதிட்டு காஸ் ஒய்யை டிஃப்ரன்ஷியேஷன் பண்ணிணா மைனஸ் சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மைனஸ் சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் காஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ அடுத்தது இதில் நம்ம சை ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுக்கு இசட்னு ஒய்க்கு ஜீரோனு நம்ம சப்ஸ்டேட் பண்ண போகிறோம் சை ஒன் ஆஃப் இசட்கமாக ஜீரோ இஸ் இக்குவல் டு வியில் வந்து எக்ஸுக்கு இசட்னு போடுங்க y ஒய்க்கு ஜீரோன்னு சொல்லி சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் அப்போ இதில் என்ன ஆகிடும் அப்படின்னா இ பவர் எக்ஸுக்கு இசட் மைனஸ் சைன் ஒய் அப்போ சைன் ஜீரோ மைனஸ் cos ஒய் காஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இஸ் இக்குவல் டு இபவர் இசட் சைன் ஜீரோ வந்து 0 ஆகிடும் இந்த டேர்ம் 0 ஆகிடும் அது எழுத minus மைனஸ் 0 ஜீரோ வந்து ஒன் ஆகிடும் அப்போ மைனஸ் காஸ் ஜீரோ வந்து ஒன் ஸோ இந்த டேம் அப்படியே டோட்டலாக ஜீரோ ஆயிடும் நல்லா இதை அடிச்சிடலாம் இப்போ இதோட மதிப்பு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இ பவர் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது சை ஒன்னோட மதிப்பு அடுத்தது சை டூ கண்டுபிடிக்கிறதுக்கு விஏ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இது அப்படியே கான்ஸ்டன்ட் ஆகிடும் ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம் காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் கான்ஸ்டன்ட் அது அப்படியே வந்துடும் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரும் இப்போ இதில் சை டூ நம்ம கண்டுபிடிப்போம் சைட் டூ ஆஃப் இசட்க்குமா ஜீரோ என்ன வரும் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா of xல வந்து எக்ஸுக்கு z, ஒய்க்கு ஜீரோனு வரும் ஸோ அப்போ power z, cos ஜீரோ மைனஸ் sin 0, அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதில் sin 0 மதிப்பு வந்து 0, தான் அதனால் இதை அடிச்சிடலாம் காஸ் ஜீரோட மதிப்பு வந்து 1 அப்போ என்ன ஆகிடும்னா z into இன்ட்டு ஒன் அதாவது power z தான் வரும் இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார்மால் அதிப்போம் சை ஒன் ஆஃப் இசட் கமா ஜீரோ ப்ளஸ் ஐ இன் டு சை டூ ஆஃப் இசட் கமா ஜீரோ இன்டூ டி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ எஃப் ஆஃப் இசட் இஸ் இக்குவல் டு இன்டகிரல் சை ஒன் சை ஒன் வந்து மைனஸ் இப்போ ஒரு ப்ளஸ் ஐ சை வந்து e ஒரு ரிசல்ட் வந்துச்சு டிஇசட் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ இதில் வந்து e ஒரு ரிசல்ட்டை நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம் இப்போ e இப்போ ரிசல்ட்டை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒன்றுமே இருக்காது மைனஸ் தான் இருக்கும் இப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் இங்கே வந்து ஐ இருக்கும் இன்ட்டு c ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ எஃப்ஆட்கு பதில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரி இப்போதிக்கி நம்ம எஃப்ஆட்னு எழுதிப்போம் எஃப் ஆஃப் இசட் equal to இந்த மைனஸ் ஒன் plus ஐ கான்ஸ்டன்ட் இல்லையா அதை வெளியே e z ரிசல்ட் நம்ம இன்டக்ரேட் பண்ணோம்னா e power z தான் mm வரும் -hmm. e so, so, plus சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ எஃப்ஆஃப் இசட் எஃப்ஆஃப் இசட் நம்ம என்னென்னு அர்த்தம் இது அப்படியே எஃப்ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதை அப்படியே நான் எழுதிக்கிறோம் எஃப்ஆஃப் இசட் இன்டூ த்ரீ ப்ளஸ் டூ ஐ த்ரீ ப்ளஸ் டூ

எப்போதுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே உள்ள மாதிரி எழுதக்கூடாது அதனால் இதோட கா காஞ்சி கேட்டாலும் மல்டிப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்போ ஆஃப் ஹிசட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ இன்ட்டு இப்போ ரிசர்ட் இது இப்போ ரிசர்ட் நான் அப்புறமா எழுதிக்கிறேன் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குன்னா த்ரீ ப்ளஸ் டூ ஐ கீழே இருக்குது ஸோ இதோட காஞ்சி வந்து த்ரீ மைனஸ் டூ ஐ நியூமிரேட்டர்லேயும் டெனாமினேட்டர்லேயும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவாங்க இப்போ இப்போ ஒரு ரிசல்ட்டாக நான் எழுதிக்கிறேன் ஸோ இதை தான் எழுதியிருக்கேன் இதை தான் வந்து இங்கேயும் எழுதியிருக்கேன் அடிஷ்னலாக இந்த த்ரீ மைனஸ் டூ ஐ இதோடய காஞ்சி கேட்டு இதோட காஞ்சி கேட்னா ஐக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதோட அப்போசிட் சைனை போட்டு மிளங்கீலேயும் மல்டிப்ளை பண்ணுவாங்க ப்ளஸ் அதே போல் இதுக்கும் எழுதிங்க சிக்கும் சி இன் டூ த்ரீ ப்ளஸ் டூ ஐன்னு இருக்கு இல்லையா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் டூ ஐ by பை த்ரீ மைனஸ் இது இது கேன்சல் ஆகிடுச்சின்னா பழையபடி அதுவே வந்துடும் ஸோ அப்போ எஃப் ஆஃப் டிசி இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண வரும் ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்றால் இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன்றால் இதை மல்டிப்ளை பண்ணிணா ப்ளஸ் டூ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐயால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் த்ரீ ஐ அது ஒரு மைனஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் அது இந்த மைனஸ் ஐநா ப்ளஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் டிவைடட் பை இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலா இருக்குது அப்போ ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த ஃபார்முலா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது எப்படி எழுதணான்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இதுமாரி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த மாதிரி எழுத போகிறோம் அப்போ என்ன ஆகிடும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் டூ ஐ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ளஸ்ஸு சி த்ரீ மைனஸ் டூ ஐ சரி த்ரீ மைனஸ் டூ ஐ இன்ட்டு சி டிவைடட் பை இங்கேயும் இது இப்படி தான் இருக்குது எதுனா த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ ஐ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எஃப் இதில் மைனஸ் த்ரீயும் டூவும் சேர்த்தோம்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு டூ ஐ த்ரீ ரெண்டும் சேர்ந்தால் ஃபைவ் ஐ வரும் டிவைடட் பை த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நயன் வரும் இங்கே வந்து இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே போகும் மைனஸ் டூக்கும் போகும் ஐக்கும் போகும் அப்போ டூ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ ஐ இன்ட்டு சி டிவைடட் பை நயன் மைனஸ் டூ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ரெண்டாக பிரிச்சு எழுதிக்கணும் ஸோ அப்போ எஃப் ஆஃப் ரிசட் இஸ் இக்குவல் டு இதை ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதிப்போம் இங்கே ஒரு இ பவர் ரிசல்ட் இருக்குது விட்டாட்சி இ பவர் ரிசல்ட் இங்கே இருக்குல்லையா அது இங்கே வரும் இங்கே இ பவர் ரிசல்ட் வரும் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஐ எழுதிக்கலாம் ஃபைவ் ஐ மைனஸ் ஒன் டிவைடட் பை நயன் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன்றுன்னு வரும் அந்த மைனஸ் இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிடும் பட் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர்னு வரும் இப்போ ஒரு ரிசர்ட் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ ஐ இன்ட்டு சி டிவைடட் பை நயன் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் தர் ஃபோர் எஃப் ஆஃப் ரிசர்ட் இஸ் இக்குவல் டு ஃபைவ் ஐ மைனஸ் ஒன் டிவைடட் பை நைன் ப்ளஸ் ஃபோர் வந்து தேர்ட்டின் இப்போ ஒரு ரிசல்ட் ப்ளஸ்ஸு